Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது செய்யறதுக்கான நேரம் ரொம்பவே கம்மி, ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில பேர் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வெங்காயம் சேர்த்தும் செய்வாங்க. நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தும் செய்யலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் பூண்டுப்பல் 2 எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அது இதில் நான் சேர்த்துக்கிறேன். தோல் எதுவுமே எடுக்கல, அப்படியே முழுசாக தான் நசுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மிளகாத்தூள் எல்லாமே வந்து உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.